Dear 11th standard students, in axis number 6.1, find the locus of P. If for all values of alpha, the coordinates of a moving point P is 9 cos alpha, 9 sin alpha. For different values of alpha, this 9 cos alpha, 9 sin alpha will be moving in a graph. இது கிராஃபில் மூப்போய்கிட்டே இருக்கும் ஆல்ஃபா மாற 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 இந்த பாயிண்ட் நவுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த பாயிண்ட் நவுந்துக்கிட்டே வருது அப்படின்னா இட் வில் ட்ரேஸ் அப் பாத் இட் வில் ட்ரேஸ் அப் பாத் ஆல்ஃபா டென் டிகிரி டுவெண்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி ஃபிஃப்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் பண்ண வேரியபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஆல்ஃபா வேல்யூ இப்போ நிறைய ஆல்ஃபா வேல்யூஸ் கொடுக்கும்போது உங்களுடைய எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆடினேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பிளாட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூ வில் ட்ரேஸ் அ கர்வ் பாத் ட்ரேஸ்ட் பை எ மூவிங் பாயிண்ட் இஸ் கால் த லோக்கஸ் பாத் ட்ரேஸ்ட் பை எ மூவிங் பாயிண்ட் இஸ் கால் த லோக்கஸ் திஸ் இஸ் த பாயிண்ட் விச் கீப்ஸ் ஆன் மூவிங் வென் யூ சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா ஆல்ஃபாவோட மதிப்புகளை மாற்ற மாற்ற இந்த புள்ளி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் அப்போ அந்த மாதிரி நகர்ந்துகிட்டே வரும்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு படம் வரும் இந்த படம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் இருக்கும் எல்லா லைனு கேர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் கலந்த மாதிரி வரும் அதான் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வுன்னு சொல்லுவோம் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம் அந்த ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டு ஒரு கர்வை ட்ரேஸ் பண்ணுமா அந்த கர்வோடைய அடையாளம் என்ன அந்த கர்வோடைய முகவரி என்ன அந்த கர்வோடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபைன் ஃபஸ்ட்டு லெட்டு எச் கம்ஆ

h स्क्वायर बाय 81 प्लस k स्क्वायर बाय 81 इज इक्वल टू 1. फुल्ला mm -hmm. 81 अलग मल्टीप्लाई करने की ना फुल्ला 81 अलग मल्टीप्लाई करने h प्लस k स्क्वायर इज इक्वल टू 81. फाइनली h, h k बदल यार तो रिप्लेस यार तो रिप्लेस बाय x एंड y. दैर्घ्य लोकस ऑफ p h कमा k லோக்கஸ் ஆஃப் பி ஹெச் கம்ஆகேனா எச் கம் ஆகேவை எக்ஸ் ஒய் ஆலை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் எ ஜென்ரல் ஃபார்ம் அல்லது ஜென்ரல் ஈக்வேஷன் ஆஃப் த கேவாக மாறிடும் அப்போ லோக்கஸ்னால் ஈக்வேஷன் ஆஃப் த கேவ் தான் ஈக்வேஷன் ஆஃப் த கேவ் தான் ஏன்னா எச் கம்மா கே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எப்போதும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால எக்ஸ் ஒயில் தான் நம்ம சொல்லுவோம் அதனால் எச்சை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் எக்ஸாவில் அப்போ எக்ஸு ஸ்கொயர்

I want the locus I want the locus therefore locus locus of P H comma K is H comma K you have to replace by X and Y therefore your answer is X square by 81 plus Y square by 36 is equal to 1 this is the equation of the curve this is the equation of the curve. இப்போ இந்த கோவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சிக்யூர்ட்டி எயிட்டி ஒன் இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் திஸ் இஸ் அ சர்க்கிள் வித் ரேடியஸ் நைன் சென்டிமீட்டர் இது ஒரு சர்க்கிளை ட்ரேஸ் பண்ணியிருக்கும் இது எப்படி இருக்கும் எக்ஸ்கொயர் பை எயிட்டி ஒன் ஒய் ஸ்கொயர் பை தேர்ட்டி சிக்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும் இட் இஸ் அன் எலிப்ஸ் இட் இஸ் அண்ட் எலிப்ஸ் இந்த ஷேப்பில் இருக்கும் இந்த பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்து ட்ரேஸ் பண்ணும் இந்த பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்து ட்ரேஸ் பண்ணும் ஒரு கல் கட்டி நீங்கள் தலையில் சுற்றுறீங்கன்னு வச்சிங்க இட் அ சர்க்கிள் உங்கள் தலை தான் ஆரிஜின் மாதிரி அப்போது ஒரு கல் உங்களுக்கு தலைக்கு மேலே ரொட்டேஷன் ஆகும் இந்த ஃபார்முலா தான் ரொட்டேஷன் ஆகும் நம்ம பிளானெட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா வச்சுங்க இட் மூவ்ஸ் இன் எலிப்டிக்கல் பாத் அது இந்த ஃபார்முலா தான் மூவ் இருக்கும் நைன் காஸ் ஆல்ஃபா சிக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் சம் ஏ சம் பி வரும் உங்களுக்கு ஏன்னா இதோடைய அகலம் பிரெத்தெலாம் கரெக்டாக பிளானட்டுக்கு மேட்ச் ஆகாது பட் த ஷேப் பட் த ஷேப் எலிப்டிக்கல் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் திஸ் இஸ் தி லோக்கஸ் தேங்க் யூ